1882 அயோத்திதாசரும் ஜான் திரவியம் என்பவரும் டயஸ் எனும் அமைப்பை நிறுவினர். 1882 அயோத்திதாசரும் ஜான் திரவியம் என்பவரும் டயஸ் என்னும் அமைப்பை நிறுவினர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திராவிடர் கழகம். கேள்வி இப்படி கேட்கலாம், 1882 திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவியவர்கள் யார் யார்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அயோத்திதாசரும் ஜான் திரவியமும். அடுத்த கேள்வி, அயோத்திதாசர் 1885 டேஸ் என்னும் இதழை தொடங்கினார். அயோத்திதாசர் 1885 டேஸ் என்னும் இதழை தொடங்கினார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, திராவிட பாண்டியன். கேள்வி இப்படி கேட்கலாம், திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். கேட்டாங்கன்னா அயோத்திதாசர். அயோத்திதாசர் திராவிட பாண்டியன் என்னும் இதழை எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1885. அடுத்த கேள்வி, ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்த அயோத்திதாசர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவர்களை டேஸ் என பதிவு செய்யுமாறு வற்புறுத்தினார். ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்த அயோத்திதாசர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவர்களை டேஸ் என பதிவு செய்யுமாறு வற்புறுத்தினார். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர், சாதியற்ற திராவிடர்கள். அடுத்த கேள்வி, அய்யன்காளி வாழ்ந்த காலம், அதாவது அய்யன்காளி வாழ்ந்த பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவர் எப்போ பிறந்தார்லேருந்து எப்போ மறைந்தார் அது வரைக்கும் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா அய்யன்காளியுடைய பிறப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அய்யன்காளியுடைய மறைவு எந்த வருஷம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால தான் நான் வந்து க்வெஸ்சன் இப்படி கேட்டிருக்கேன். அய்யன்காளி வாழ்ந்த காலம் எதுன்னா ஆப்ஷன் ஏதா ஆன்சர், 1863 1941 வரைக்கும். கேள்வி, அய்யன்காளி பிறப்பு என்ன வருஷம்னு கேட்டாங்கன்னா 1863, மறைவுன்னு கேட்டாங்கன்னா 1941. இந்த மாதிரி வாழ்ந்த காலம் என்னன்னு கேட்டாங்கன்னா 1863 வரைக்கும். அடுத்த கேள்வி, அன்னி பெசன்ட் அம்மையார் வாழ்ந்த காலம், அன்னி பெசன்ட் அம்மையாருடைய பீரியட் கேட்டிருக்காங்க. அன்னி பெசன்ட் அம்மையாருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா 1847, மறைவு 1933. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 1847 1933 வரைக்கும். அடுத்த கேள்வி, நாராயணகுரு வாழ்ந்த காலம், நாராயணகுருவோடைய பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நாராயணகுருவோடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா 1854, நாராயணகுருவோடைய மறைவு 1928. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 1854 வரைக்கும் நாராயணகுரு வாழ்ந்த காலம். அடுத்த கேள்வி, வைகுண்ட சுவாமிகள் வாழ்ந்த காலம் என்ன, வைகுண்ட சுவாமிகளுடைய பீரியட் கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம், வைகுண்ட சுவாமிகளுடைய பிறப்பு 1809, மறைவு 1851. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 1809 வரைக்கும். அடுத்த கேள்வி, வைகுண்ட சுவாமிகளின் இயற்பெயர் என்ன, வைகுண்ட சுவாமிகளுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வைகுண்ட சுவாமிக்கு அவருடைய பெற்றோர் பிறந்த உடனே ஒரு பெயர் வச்சாங்க, என்ன பெயர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, முடிசூடும் பெருமாள் அப்படின்னு வச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தால் எதிர்ப்பு வந்து தெரிவிக்கப்பட்டது, இந்த முடிசூடும் பெருமாள் அப்படின்ற பெயர் வைக்கப்பட்டதுனால. அதனால் அதுக்கப்புறம் அவருடைய பெற்றோர்கள் வைகுண்ட சுவாமிக்கு பெயர் மாற்றினாங்க. என்னென்னு மாற்றினாங்கன்னா முத்துக்குட்டி அப்படின்னு மாற்றினாங்க. சரிங்களா, இதிலே வந்து ரெண்டு கேள்வி வந்துச்சு, வைகுண்ட சுவாமிகளுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறது தான் வைகுண்ட சுவாமிகளுடைய இயற்பெயர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்பு வந்துச்சு, இந்த பெயர் வந்து வைகுண்ட சுவாமிகளுக்கு அவங்களுடைய பெற்றோர் வைத்ததுனால. அதனால் வைகுண்ட சுவாமிகளுடைய பெற்றோர் அவருக்கு பெயர் எப்படி மாற்றினாங்கன்னா முடிசூடும் பெருமாள் அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர். அதுக்கப்புறம் என்ன பெயர் மாற்றினாங்கன்னா முத்துக்குட்டி அப்படின்னு பெயர் மாற்றினாங்க. அடுத்த கேள்வி, ராமலிங்க அடிகள் எங்கு பிறந்தார், ராமலிங்க அடிகள் எங்கு பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா மருதூர், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, அய்யன்காளி பிறந்த இடம் எது, அய்யன்காளி எந்த இடத்துல பிறந்தார்னா ஆப்ஷன் டி, பெங்கனூரில் பிறந்தார். அடுத்த கேள்வி, வைகுண்ட சுவாமிகள் எங்கு பிறந்தார், வைகுண்ட சுவாமிகள் எங்கு பிறந்தார்னு கேட்டிருக்காங்க. எங்கு பிறந்தார்னா ஆப்ஷன் ஏ, சாமி தோப்பு அப்படின்ற இடத்துல பிறந்தார் வைகுண்ட சுவாமிகள். அடுத்தது, அயோத்திதாசர் பிறந்த இடம் எது, அயோத்திதாசர் எந்த இடத்துல பிறந்தார்னா சென்னையில் தான் பிறந்தார், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, டேஸ் ஆங்கில ஆட்சியையும் திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியையும் முறையே வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தார். டேஸ் ஆங்கில ஆட்சியையும் திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியையும் முறையே வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும்
கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தார். யாருன்னா ஆப்ஷன் டி வைகுண்ட சுவாமிகள் தான் விமர்சித்தாரு. கேள்வி இப்படி கேட்கலாம், டேஸ் ஆங்கில ஆட்சியையும் திருவிதாங்கூர் ஆட்சியையும் விமர்சித்தார் அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா? கேட்டாங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் வந்து விமர்சித்தாரு. இல்லை கேள்வி இப்படி கேட்கலாம், வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம், அப்படி கேட்டாங்கன்னா வைகுண்ட சுவாமிகள். அடுத்தது பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி பாருங்கள், கூற்று ஒன்று பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். அடுத்தது, அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார். யார்? ராஜாராம் மோகன் ராய் உருவ வழிபாட்டை ஆதரித்தார். மூணாவது, சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து ராஜாராம் மோகன் ராய் சிற்றேடுகளை வெளியிட்டார். நாலாவது, ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். அதாவது ஒன்று பாருங்கள், கூற்று, ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார், ராஜாராம் மோகன் ராய் உருவ வழிபாட்டை ஆதரித்தார், சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து ராஜாராம் மோகன் ராய் சிற்றேடுகளை வந்து வெளியிட்டார், ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். இப்போ இந்த நாலு கூட்டில் எது சரி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஒன்று சரி, அதுதான் விடை. ஏன்னா ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார், அது மட்டும்தான் சரி, மற்றது எல்லாமே தவறு. அடுத்தது பாருங்கள், ஒன்று கூற்று, பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கால் நிறுவப்பெற்றது. இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. அடுத்தது, ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. அதாவது பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கால் நிறுவப்பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரார்த்தனை சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது, இதையும் சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே சொல்லிடலாம் அது தவறு அப்படின்னு, ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். ஆண்களின் மேம்பாட்டுக்காக யாருமே பணியாற்ற கிடையாதுங்க, வரலாறுல சொல்லப்படவே இல்லை. அதனால் நீங்கள் எடுத்த உடனே கண்ணை மூடிட்டு இதை தவறு அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நாலாவது, பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஒன்று அப்புறம் ரெண்டு, இது ரெண்டுமே சரி, மூணு நாளும் தவறு. பாருங்கள், ஒன்று பாருங்கள், பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது, இது சரிதான். பிரார்த்தனை சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங். அடுத்தது பாருங்கள், இந்த பிரார்த்தனை சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. கேள்வி இப்படி கேட்கலாம், டேஸ் சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்ததுன்னு கேட்கலாம், அப்படி கேட்டாங்கன்னா பிரார்த்தனை சமாஜம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆன்சர், ஒன்று ரெண்டு ஆகியன சரி. அடுத்தது பாருங்கள், முதல் கூற்று பாருங்கள், ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி உடல்நலம் பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. அடுத்த கூற்று, பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். மூணாவது, ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணா மிஷன் ஏற்படுத்தினார். நாலாவது, ராமகிருஷ்ணர் வங்கப்பிரிவினையை எதிர்த்தார். ராமகிருஷ்ணருக்கும் வங்கப்பிரிவினைக்கு என்ன சம்மந்தம், இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் நீங்கள் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணா மிஷனை வந்து ஏற்படுத்தினார்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தவறு தான். இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர், ஒன்று மற்றும் ரெண்டு சரி. எது இது சரி? ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி உடல்நலம் பேரிடரின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது, இது சரி. அடுத்தது ரெண்டாவது, பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார், இதுவும் சரி. மூணாவது நாலாவதும் தவறு. அடுத்தது பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், முதல்ல, ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். காரணம், ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தார். பாருங்கள், கூற்று பாருங்கள், ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் வந்து திறந்தார். காரணம், ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தார். இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர், கூற்று சரி, காரணம் கூற்றுக்கு பொருத்தமாக உள்ளது. எப்படி? கூற்று பாருங்கள், ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளை வந்து திறந்தார், விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். ஏன் திறந்தார்னா, ஜோதிபா பூலே
குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்தாரு, விதவைகளுடைய மறுமணத்தை ஆதரித்தாரு. அதுக்காக தான் அவர் பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தாரு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று சரி, காரணம் கூற்றுக்கு பொருத்தமாக உள்ளது. அடுத்த கேள்வி பாருங்க, பொருத்துக. அடுத்தது முதல்ல பாருங்க, ஐயா வழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள். ஐயா வழி யாரு? வைகுண்ட சுவாமிகள். அடுத்தது திருவருட்பா. திருவருட்பா எது? ஜீவகாருண்ய பாடல்கள். திருவருட்பா ஜீவகாருண்ய பாடல்கள். அடுத்தது மூணு, பாபா தயால்தாஸ். இதுக்கு என்ன ஆன்சர்னா நிரங்காரி இயக்கம். பாபா தயால்தாஸ் பார்த்தீங்கன்னா நிரங்காரி இயக்கம். அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இதுக்கு என்ன ஆன்சர்னா விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்னன்னா விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். தேவேந்திரநாத் தாகூர். இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆதி பிரம்ம சமாஜம். தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம். இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதா ஆன்சர் 4, 5, 2, 1, 3. என்ன நீங்கள் ஒரு தடவை பொருத்தி பாருங்கள் இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டு. ஓகே, இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோவில் இதோடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம்.